ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேன்வித் ஜிஎன்கே. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்டெட் பேப்பர் டூக்கான ப்ரிப்பரேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பு இலக்கணம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே ஏழாம் வகுப்பு இயல் ஒன்னில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் செய்யுளெல்லாம் ஒரு வீடியோ போட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் இலக்கணம் மட்டும் வந்து பார்க்க போகிறோம். குற்றியலுகரம், குற்றியலிகரம் அப்படிங்கிற இலக்கண பகுதி. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம். ஸோ அதை தான் என்னென்னா குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரத்தை குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா, ஆறு வல்லின உகரங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. குசுடு துப்புரு. ஓகேவா? இந்த ஆறு வல்லின உகரங்கள் ஏதாவது வார்த்தையோட கடைசியில் வருது அப்படின்னா அப்போ அது அரை மாத்திரையாக ஒழிக்கும். இதுதான் என்னென்னா குற்றிய லுகரத்துடைய விதி. ஓகேவா? பட் இதுலேயே என்னென்னா, நமக்கு சில அந்த வேர்ட்ஸை வச்சு சில டைப்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு குற்றிய லுகரம்னா என்னென்னா குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரம். இந்த குசுடு துபுரு, இந்த ஆறு வல்லின உகரம் வந்துட்டு ஒரு வார்த்தையோட கடைசியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவு. நம்மளுக்கு குறில் அப்படின்னாலே ஒரு மாத்திரை அளவு. ஆனால் இந்த இடத்துல அது குறைந்து ஒழித்து அரை மாத்திரையா மாறும். அதுதான் குற்றிய லுகரம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா குற்றிய லுகரம் அப்படிங்கிறத குறுமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு, காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குசுடு துபுரு அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு உகரம் வந்துட்டு என்னென்னா ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்குது. அப்போ காசு அப்படிங்கிறதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன போடணும், குற்றிய லுகர மாத்திரை அளவுன்னு கேட்டால் இதற்கான அளவு 2.5 தான் வரும். ஓகேவா? இதே இது நார்மலாக மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 3 போடுவோம். ஆனால் குற்றிய லுகர மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2.5 தான் போடணும். ஏன்னா கா அப்படிங்கிற நெடிலுக்கு 2 மாத்திரை, சூக்கு வந்துட்டு நம்மளுக்கு குற்றிய லுகர மாத்திரைன்னு கேட்குறதுனால அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அதனால நமக்கு 2.5 மாத்திரை நம்ம போடணும். ஓகேவா? அடுத்ததா தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையானதாக ஒழிக்கும். இதே இது ஒரு குறில் எழுத்து மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த குறில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரங்கள் வல்லின உகரங்கள். வல்லின உகரங்கள்னாலே குசுடு துப்புரு தான். அப்போ ஒரே ஒரு குறில் எழுத்து இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு வல்லின உகரம் வருது, குசுடு துப்புரு அந்த லெட்டர்ல ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒழிக்கும். அந்த இடத்துல மாத்திரை அளவு குறையாது அப்படிங்கிறாங்க. அப்ப அதை வந்துட்டு நம்ம முற்றிய லுகரம், முழுமையா ஒழிக்கிறனால முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா புகு, பசு, விடு, அது. ஓகேவா? இந்த இதுல நெடில் எழுத்துல 2 கொடுத்துருப்பாங்க, மாவு 7 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்துட்டு நம்மளுக்கு குசுடு துப்புரில் வராது. இந்த மாவு 7 அதுவும் என்னென்னா முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது முக்கியமானது நீங்கள் என்ன பார்க்கணும்னா, தனி குறில் எழுத்து தொடர்ந்து நம்மளுக்கு அந்த குசுடு துப்புரு வருதுன்னா அது முற்றிய லுகரம். ஓகேவா? மற்ற எழுத்துக்கு பின்னாடி குசுடு துப்புரு வருதுன்னா அது குற்றிய லுகரம். ஓகே தானே? 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா குற்றிய லுகரத்துடைய வகைகள். மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது குற்றிய லுகரத்தில் அப்படின்னா 6 வகைகள் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்தொடர், வன் தொடர், மென்தொடர், இடைத்தொடர். ஓகேவா? ஸோ நெடில் ஆயுதம் உயிர் வச்சுக்கோங்க, வல்லினம் மெல்லினம் இடையினத்தை வச்சு, வன் தொடர், மென்தொடர், இடைத்தொடர். ஓகேவா? ஸோ மொத்தமாக 6 டைப்ஸ் வந்துட்டு குற்றியலுகரத்தில் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்ன? பேர்லேயே அந்த டைப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது நெடில். ஸோ நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 எழுத்து மட்டும்தான் வந்துட்டு வரும். ஒரு நெடில் எழுத்து, ஒரு குற்றியலுகரம், அந்த குசுடு துப்புரு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாகு. இந்த பாகு அப்படிங்கிறதுல 2 எழுத்து தான் இருக்கும். ஒன்று நெடில் எழுத்து இருக்கும், இன்னொன்று அந்த குசுறு துப்புரில் வரக்கூடிய கூங்கிற எழுத்து இருக்குது. மாசு, பாடு, காது, ஆறு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டு. அப்போ இதற்கான மாத்திரை அளவு கேட்டால் நீங்கள் எப்படி எழுதணும், பாவன்னா நெடில் எழுத்து, ஸோ 2 மாத்திரை. கூங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்குது, ஸோ 6 மாத்திரை, அப்போ 2.5 மாத்திரை. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுடு துப்புரு வருதுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம், அவ்வளோதான். அடுத்ததா ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா என்ன? சேம், ஆயுத எழுத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு குற்றியலுகர வார்த்தை அந்த குசுடு துப்புரு வருது அப்படின்னா அதை நம்ம ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், எக்கு, அத்து,
கக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தான அந்த அக்கனாவுக்கு அடுத்ததாக குசுடுது புருங்கிற அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு வருது. அப்போ அதை நம்ம ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து தான் வரணும், மூணு எழுத்து தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நார்மலாகவே அக்கனா அப்படிங்கிறது ஒரு குறிலெழுத்தை தொடர்ந்து தான் வந்துட்டு வரும். ஓகேவா, குறிலெழுத்தை தொடர்ந்தும் வல்லின உயிரெழுத்தை தொடர்ந்து தான் என்னென்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். வல்லின உயிர்மை எழுத்தை தொடர்ந்து தான் வரும். ஓகேவா, அதனால ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஆயுத எழுத்தை தொடர்ந்து குசுறுத்து புருவருதா, அப்போ அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்ததாக உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்ன? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெடிலெழுத்து மட்டும் வராமல், ஏன்னா நெடிலெழுத்து மட்டும் வந்துச்சுன்னா அது நெடில் தொடர்னு பார்த்துட்டோம். அதனால தனி நெடிலெழுத்து மட்டும் வராமல் உயிர்மை எழுத்தும் சேர்ந்து நம்மளுக்கு வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு அரசு, அரசு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா குறிலெழுத்தை தொடர்ந்து நம்மளுக்கு சு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா, ஒன்பது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து உயிரெழுத்து எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு குசுறுது புரு அந்த லெட்டர் வந்திருக்கு. வரலாறு லா அப்படிங்கிறது நெடிலெழுத்து, இருந்தாலும் நெடிலெழுத்து மட்டும் அங்கே வந்திருந்துச்சுன்னா அதை நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே வா ரா அப்படிங்கிற குறிலெழுத்தும் சேர்ந்து வந்திருக்கு, அதனால் இதை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறையா உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்கள் தொடர்ந்து நம்மளுக்கு குசுடுது புரு வருது அப்படின்னா அதை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா வன் தொடர் குற்றியலுகரம்னா என்ன? வன் தொடர் வல்லினம். ஓகேவா, ஸோ வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து நம்மளுக்கு குசுடுது புரு வருது அப்படின்னா அதை நம்ம வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டா பாக்கு, பேச்சு, பாட்டு, பார்த்தீங்கன்னா அந்த வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து நமக்கு அந்த குசுறுது புரு வந்திருக்கு. அப்போ இதை வந்துட்டு வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் மென் தொடர் குற்றியலுகரம். ஸோ மெல்லின மெய்யெழுத்து, அப்போ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக வல்லின மெய்யெழுத்து எது, மெல்லின மெய்யெழுத்து எது, இடையின மெய்யெழுத்து எது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாலே போதும். அதே மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கும் அதே தான், இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். ஓகேவா, இதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இத்தனை லெட்டர்ஸ் தான் வரணும்னு கிடையாது. எதை தவிர அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்தை தவிர, நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு மட்டும்தான் ரெண்டு எழுத்து மட்டும் வரும், மற்ற எல்லாத்துக்குமே எத்தனை எழுத்து வேணாலும் வரலாம். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரூல்ஸ் மாதிரி ஓகேவா கொடுத்துருப்பாங்க, என்னென்னு பார்க்கலாம். இடைத்தொடர் குற்றியலுகரம் நம்ம பார்த்தோம். அந்த இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் குசுடுது புரு இந்த ஆறு எழுத்து தானே நம்ம சொன்னோம், அதில் சு டு ரு இந்த மாதிரி இறுதியில் லாஸ்ட்டாக அந்த வார்த்தையில் சு டு ரு வச்சு வார்த்தை வந்துட்டு எந்த ஒரு வேர்டுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, எடுத்துக்காட்டாக எய்து கொடுத்துருக்காங்க, மார்பு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா து கு பு இந்த மூணை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சு டு ரு இந்த லெட்டரை யூஸ் பண்ணி முடியக்கூடிய எழுத்து இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா என்னன்னா இவ் அப்படிங்கக்கூடிய எழுத்தை தொடர்ந்து, இவ் அப்படிங்கிறதும் இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் தான் வருது. ஓகேவா, ஸோ இந்த இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ் அப்படிங்கிற அந்த இடையின மெய்யெழுத்துக்கு தொடர்ந்து எந்த ஒரு குற்றியலுகர சொல்லும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டுமே இடைத்தொடர் குற்றியலுகரத்தை சம்மந்தப்பட்டது தான். அடுத்ததான் தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடும் எழுத்து சாரியைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. கரம், குறில் எழுத்த கரம் அப்படின்னு சொல்கிறோம். அகரம், இஹரம், உஹரம், கஹரம், மஹரம் அப்படின்னு சொல்லிட்டு. நெடில் எழுத்த கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஐஹான், அவுஹான் அந்த மாதிரி. குறில் நெடில் எழுத்த காரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம், மஹாரம், ஏஹாரம், ஐஹாரம், அவுஹாரம். ஆயுத எழுத்த கேனம், அக்கேனம். ஓகேவா, இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது நெடில் எழுத்து குறில் நெடில் எழுத்து வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெடில் எழுத்துனா கான், குறில் நெடில் எழுத்து அப்படின்னா காரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் குற்றிய லுகரம். ஸோ மேக்ஸிமம் டவுட் இருக்காதுன்னு நினைக்கேன். ஆறு டைப்ஸ், அந்த ஆறு நேம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னங்கிற டீட்டெயில் வந்துட்டு தெரிஞ்சிடும். அடுத்ததா குற்றிய லிகரம், குற்றிய லிகரம் அப்படின்னா குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம். அது எப்படி நம்ம குறுகி ஒழிக்கக்கூடிய உகரம்னு பார்த்தோமோ அது மாதிரி இது வந்துட்டு இகரம். ஓகேவா, இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், வரகு கூட்டல் யாது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சேர்த்து எழுதும்போது வரகி யாது அப்படின்னு எழுதுறோம். அப்போ இந்த இடத்துல உகரம் அப்படிங்கிறது இகரமாக மாறுது, அதை தான் நம்ம குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கூங்கிற உகரம் கீ அப்படிங்கிற இகரமாக மாறுது, சரியா?
அடுத்ததா இது வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு நம்மளுக்கு கம்மியாகவும் ஒழிக்குது. கூ அப்படிங்கிற அந்த சேரும்போது நமக்கு அந்த கீழே மாறும்போது அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்குது. அதனால தான் நம்ம இதை குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை எப்படி பிரிக்கிறோம்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அதுதான் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குற்றிய லிகரம் அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும். நம்மளுக்கு எப்படி குற்றிய லிகரத்துக்கு ஆறு டைப்ஸ் பார்த்தோமா அது மாதிரி குற்றிய லிகரம் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வரும். எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறத பாருங்கள். குற்றிய லுகர சொற்கள், குற்றிய லுகர சொற்கள் கொசுடு துப்புரும் நமக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும் ஓகேவா. அந்த இடத்துல யகரம் வரும்போது உகரம் இகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க, கூற்று காரணத்தில் கேட்கலாம் ஓகேவா. குசுடு துப்புரு அந்த சொற்களை தொடர்ந்து யகரம் வரும்போது உகரம் இகரமாக மாறும். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு மறந்துச்சுனாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளை ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் என்ன வருது அப்படின்னா கொக்கு அப்படிங்கிறதுல அந்த குசுடு துப்புரு கூ வந்திருக்கா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூவை தொடர்ந்து என்ன வருது யாது யாது அப்படிங்கிறதுல யகரம் வந்துட்டு இருக்கு. அப்போ யகரம் வந்திருக்கு, குசுடு துப்புருவை தொடர்ந்து யகரம் வந்திருக்கு. இப்போ அது ஜாயிண்ட் ஆகும்போது ஓகேவா, ஜாயிண்ட் ஆகும்போது அந்த கூ அப்படிங்கிறது கொக்குல இருக்கக்கூடிய கூ அப்படிங்கிறது கொக்கி ஈயா வந்துட்டு மாறுது. ஸோ உகரம் இகரமாக மாறுது. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓகே தானே. ஸோ குசுடுத்து புரு வந்துட்டு யகரத்தோடு சேரும்போது உகரம் இகரமாக மாறுது. இதுதான் என்னன்னா குற்றிய லிகரம் அப்படிங்கிறது. தோப்பு கூட்டல் யாது தோப்பு யாது, நாடு கூட்டல் யாது நாடு யாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. ஸோ இந்த எழுது பிரித்தெழுது வச்சே நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். அடுத்து இது வந்துட்டு ஒன்றா. அடுத்த ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னா மியா அப்படிங்கக்கூடிய அசை சொல் வரும்போது குற்றியலிகரம் வந்துட்டு வரும் ஓகேவா. மியா இதில் இருக்கக்கூடிய மியா மீங்கிறது இம் கூட்டல் இ, ஸோ இகரம். இதை தான் குற்றியலிகரம்னு சொல்கிறோம். இதை எடுத்துக்காட்டு கேள்மியா சென்மியா அப்படி கேள்மியா சென்மியா, கேள் கூட்டல் மியா அப்படிங்கிறது நமக்கு கேன்மியா அப்படின்னு சொல்லி மாறுது. செல் கூட்டல் மியா அப்படிங்கிறது சென்மியான்னு மாறுது. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு எடுத்துக்காட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குற்றிய லிகரத்துக்கான எடுத்துக்காட்டு. இந்த குற்றிய லிகரம் பார்த்திங்கன்னா நம்ம உரைநடை வழக்கில் கிடையாது, ஆனால் இலக்கியங்களில் வந்துட்டு கேன்மியா சென்மியா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டே ரெண்டு தான் குற்றிய லிகரத்துக்கான இது ஓகேவா. ஸோ அந்த பிரித்து எழுதுகவும் இந்த கேள்மியா சென்மியாவும். அடுத்ததா மாத்திரை. இப்போ ஒன்று அப்படிங்கிறதுக்கு மாத்திரை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஓங்கிறது குறியில் எழுத்து ஒன்று, இன்னுங்கிறது மெய்யெழுத்து அரை மாத்திரை, ரூங்கிறது குறியில் எழுத்து ஒரு மாத்திரை. ஸோ டோட்டலாக ரெண்டரை மாத்திரைன்னு சொல்லிடுவோம். அதே இது குற்றிய லுகர மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று அப்படிங்கிறது நமக்கு மென் தொடர் குற்றிய லுகரத்தில் வரக்கூடியது. இன் அப்படிங்கிறது என்னென்னா மெல்லின மெய்யெழுத்து. அப்போ இது மென் தொடர் குற்றிய லுகரம் ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு ஒன்றா கேட்கலாம் க்வெஸ்டின், என்ன வகை குற்றிய லுகரம் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா அதோட மாத்திரை அளவு கேட்கலாம். மாத்திரை அளவுங்கும் போது ஈஸியாக நம்ம போட்டுருவோம். ஓங்கிறது குறியில் எழுத்து ஒன்று, இன்னுங்கிறது நம்மளுக்கு மெய்யெழுத்து அரை மாத்திரை, லாஸ்ட்டாக குசுடு துப்புரு வந்திருக்கனால அது ஒரு மாத்திரை அரை மாத்திரை குறைந்து ஒழிக்கும். அப்போ நமக்கு டோட்டலாக ரெண்டு. அப்போ இது வந்துட்டு என்னன்னா ரெண்டு மாத்திரை. இதே இது என்ன வகை குற்றிய லுகரம்னு கேட்டால் மெல்லின மெய்யெழுத்து இன்ன வந்துட்டு தொடர்ந்து வரனால இது மென் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேவா. அடுத்ததா சால்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். சால்பு அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், இடைத்தொடர் ஓகேவா. இடையின மெய்யெழுத்து அப்போ நமக்கு இடைத்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு சால்புங்கிறது வரும். மாத்திரை அளவு கேட்டாங்கன்னா சாங்கிறது நமக்கு நெடில் எழுத்து, ஸோ ரெண்டு, அடுத்ததாக அரை மாத்திரை, அடுத்ததாக அரை மாத்திரை. ஸோ மொத்தமாக மூன்று மாத்திரை வந்துட்டு சால்பு அப்படிங்கிறதுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு அணிநிழல் காடு இருக்குது. இதுக்கும் இதே மாதிரியே நம்ம இலக்கணம் தனியாக வந்துட்டு டீப்பாக பார்ப்போம், மற்றதெல்லாம் வந்துட்டு ஸ்லைட்டாக ரீட் பண்ணி நம்ம தனியாக வந்துட்டு தனித்தனியாக பார்த்துடலாம் ஓகேவா. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.